எம்ஆர்எல் ரியாலிட்டியின் பிரீமியம் விழா பிளாட்ஸ் ஓஎம்ஆர் திருப்போரூரில் ரூபாய் 600,000 டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற நிலத்தை வட்டியில்லா மாத தவணையில் வாங்கி மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9962888888. ஷூட்டில் தான் வந்து பார்த்தேன், எனக்கு நான் உண்மையாகவே நான் மிரண்டுட்டேன். ஒரு பக்கம் பயமாக வந்துருச்சு, என்னப்பா இது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, உண்மையாகவே இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட்லாம் இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. வெற்றிமாறன் சார் அவர் கூட எப்படின்னா ஒரு படம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. இப்போ நான் சொன்னதுனால வெற்றிமாறன் பார்ப்பாரு, அவரு பார்த்துட்டு வேணா ஆஃப்லைனில் எடிட் பண்ணிடுறேன். ஒரு பொண்ணு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் கிரிக்கெட் போயிட்டு இருந்தேன், ஸோ கல்யாணம் ஆச்சு, ஒரு நாளாக மாறிடுச்சு. ரெண்டு மூணு ஆஃபர் வந்திருக்கு, பட் அது எட்டு ஃபைனலைஸ் தான். எனக்கு இந்த படம் மூலிமா இன்னும் வரும் நம்பர் அவன், அவர் ஃப்ரெண்டுனால தான் ஒரு சக்ஸஸ் ஆனார் நம்பர் அவன். முருகன்ற கேரக்டர் டோட்டலாக வந்து அறிவுன்ற கேரக்டர் கூட தான் ட்ராவல் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து நான் வந்து விக்ரம் பிரபு சாரை முறைச்சிட்டு போகிற மாதிரி தான் ஷாட்டு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, இதை உண்மையாகவே அவங்க பண்ணியிருப்பாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஓகே, சம்திங் ஏதோ பீப்புளை கனெக்ட் பண்ணியிருக்கேன். டாட்ச் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் யா நிவேதிதா சந்திரசேகர். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஷோவில் நம்ம கூட தானாக்காரன் முருகன் இருக்காரு. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு, எவ்ரி ஒன் எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தானாக்காரன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஃபீல்? உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, பிகாஸ் இந்த படம் 2019 ஷூட் பண்ணோம். ஸோ பல தடைகள், 2 வருஷம் கோவிட், ஸோ இதெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் படம் வந்திருக்கு. அண்ட் ஸ்பெஷல் இது என்னோட ஃபஸ்ட்டு மூவி, இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இது உங்களுடைய டெபியூ மூவி இல்லையா? ஸோ டெபியூ மூவிலேயே வந்துட்டு இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது உங்களோட கேரக்டர் தனியாக தெரிஞ்சது மூவியில். ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி இருக்குது உங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும் கேரக்டர் அப்படின்னு? இல்லை, ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்டோட ஐ மீன் அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் தெரிஞ்சுது. ஓகே, பட் நான் வந்து இந்த கேரக்டர் வந்து பேசப்படும்னு எதிர்பார்த்தேன், பட் ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த கேரக்டர் ரீச் ஆகும் நான் நினச்சி பார்க்கல. ஜஸ்டிஃபிகேஷன் தரணும்னு நினச்சி அந்த கேரக்டருக்கு கரெக்டாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதை வந்து நிறைய பேர் சொன்னாங்க, முருகனோட கேரக்டர் இப்படி இருந்தது, ஹீ இஸ் லைக் வெரி இன்னசென்ட், அந்த மாதிரி பல விஷயங்கள் முருகன் கேரக்டரை சுற்றி இருந்தது. ஜென்யூனாக நீங்கள் சொல்லுங்கள், முருகன் கேரக்டர் எதனால சக்ஸஸ் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முருகன் கேரக்டர் வந்து கீழே டவுனில் இருக்கும்போது பாசிட்டிவாக ரீச், ஐ மீன் பாசிட்டிவாக அவரோட ஆட்டிடியூடை மாற்றினார். அண்டு அவர் ஃப்ரெண்டுனால தான் அவர் சக்ஸஸ் ஆனார் நம்புறேன் நான். ஏன்னா விக்ரம் பிரபு வந்து லீடாக இருக்கிற இடத்துல வந்து அவரோட ப்ராமிஸை தக்க வைக்கிறது, இன்னொரு ஹீரோவாக தான் முருகன் வந்து படத்தில் இருந்தார். ஸோ தானாக்காரனை பொறுத்த வரைக்கும் அந்த போலீஸ் ட்ரைனிங்கில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோம், பார்த்துட்டு இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்தது? அந்த ட்ரைனிங் செஷன் நீங்கள் அடி வாங்கின அந்த சீன்ஸ் எல்லாம் கூட மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான், இதெல்லாம் புதுசு தான் எனக்கு. கமிங் ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் டு ஃபியூச்சர் ஃபிலிம், ஸோ சம்திங் டிஃபரெண்ட் தான் எனக்கு, சம்திங் இல்லை பெரிய டிஃபரன்ஸ் தான். அண்ட் ஒரு ஹார்ட் ஒர்க் போடணும்னு நினச்சி தான் நான் போனேன் இங்கேருந்து வீட்டிலேருந்து இந்த ஷூட்டுக்கு கிளம்பும் போதே. சம்திங் டெபிட் ஃபிலிம், அதுவும் பெரிய கோஸ்டார்ஸ் கூட கிடச்சிருக்கு, ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் ஹார்ட் ஒர்க் போட்டேன், அதுக்கான பலன் தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு மூவி நடிக்க போகும்போது இந்த மாதிரி தெரியணும், அந்த மாதிரி தெரியணும், பயங்கரமாக அந்த ஹீரோயிசம்லாம் இருக்கணும், நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் உங்களுடைய ஃபஸ்ட்டு மூவியே வந்துட்டு அடி தாண்டா உனக்கு அப்படிங்கிற வெயிலில் தான் இருக்கணும், வந்து ஃபுல் ஷார்ட்ஸில் தான் இருக்கணும், உச்சி வெயிலில் தான் இருக்கணும், கிரவுண்ட்லேயே தான் இருக்கணும் அப்படிங்கும்போது எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அனுபவம்? ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து எனக்கு விக்ரம் பிரபு சார் கூட வந்து சான்ஸ் இல்லை, ஏன்னா அந்த முருகன்ற கேரக்டர் டோட்டலாக வந்து அறிவுன்ற கேரக்டர் கூட தான் ட்ராவல் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து நான் வந்து விக்ரம் பிரபு சாரை
முறைச்சிட்டு போகிற மாதிரி தான் ஷார்ட் இருக்கும். அவங்களை பார்த்துட்டு இப்படி முறைச்சிட்டே போகிற மாதிரி தான் ஷார்ட் இருக்கும். அதுதான் ஷார்ட்டு, ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்டு. கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ்ன்றப்போ என் ஃப்ரெண்டு தான் போய் கேமரா ஆடுவான், என் ஃப்ரெண்டே தான் எடிட் பண்ணுவான், நானே தான் போய் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஸோ அப்படின்றப்ப அந்த பதற்றம் இருக்காது. ஸோ இதுன்றப்போ நான் ஐ வர் லைக் என்னை சுற்றி ஒரு க்ரௌட் நின்றுட்டுருக்கு, நான் பண்ண போகிறேன், அதை தான் வந்து எல்லாருமே என்ன பார்க்க போகிறாங்க, சம்திங் லைக் ஒரு 50-60 பேர் என்ன பார்க்க போகிறாங்க, அந்த ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் ஜஸ்ட் மொமெண்டம் தான், நான் அந்த ஷார்ட்டை முடித்தா அதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாக 55 days எனக்கு ஃபியரே கிடையாது, கேமரா ஃபியரும் இல்லை. ஓகே, சம்திங் லைக் ஆர்டிஸ்ட்டுமே நல்ல பாண்டிங் ஆச்சு. ஸோ இட் வாஸ் குட். ஓகே, இந்த போலீஸ் ட்ரைனிங் அப்படின்னு வரும்போது இந்த ED சீன்ஸ் எல்லாம் பண்ணியாங்க, கிரவுண்டில் ஓடுறது, இந்த ஃப்ராக் பொசிஷன், ஜம்ப் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது லிட்டரலாக எப்படி இருந்தது? வே யூ லைக் வாட் டிட் யூ ஃபீல்? ஐ மீன் ஷூட்டுக்காக கேட்குறீங்களா இல்லை ரியல் லைஃப்? ரியல்லியே கேட்குறேன்னா அதை ரியல் லைஃப்லேயே கேட்கும்போது எனக்கு உண்மையாகவே அது எனக்கு வந்து டோட்டலாக இந்த ஸ்கிரிப்ட் படித்தேன், இந்த ED இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் படித்தேன். நானும் வந்து பர்சனலாக அதை நான் பார்த்ததும் கிடையாது, பட் அந்த ஷூட்டில் தான் வந்து பார்த்தேன். எனக்கு நான் உண்மையாகவே நான் மிரண்டுட்டேன், ஒரு பக்கம் பயமாக வந்துருச்சு, என்னப்பா இது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, உண்மையாகவே இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட்லாம் இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு பயம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதை உண்மையாகவே அவங்க பண்ணியிருப்பாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிஜ வாழ்க்கையில் வந்துட்டு பாடி ஷேம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து நிறைய இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம், ரைட் ஃப்ரம் சோஷியல் மீடியாஸ்லேருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே நம்ம பேசுகிறோம், சில விஷயங்களை வந்து முன்வைக்கிறோம். பட் படத்தில் நிறைய இடத்துல உங்களை வந்துட்டு அதை பாடி ஷேம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது, டு பி வெரி ஃப்ராங்க். அண்ட் நிறைய இடத்துல வெயிட்டை பற்றியும் நம்மளுடைய இன்னசென்ஸ் பற்றியும் பேசின அந்த சில விஷயங்கள் இருந்தது. ஸோ அது உங்களுக்கு ஹர்ட்டிங்கா இல்லையா? வாட் டிட் யூ ஃபீல்? நான் வந்து ஆக்சுவலாக ரியல் லைஃப்லேயே பாடி ஷேமிங் வந்து ரொம்ப கேர்லாம் பண்ண மாட்டேன், கேரில் மைண்ட்லேயே ஏற்றிக்க மாட்டேன். பிகாஸ் இதில் என்ன அவங்க சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு நத்திங் டிஃப்ரெண்ட். பிகாஸ் நான் வந்து என் லைஃபுக்கு நான் வாழறேன், பாடி ஷேமிங் பண்ணுறதுனால என்னை என் லைஃபை நான் இதை வந்து நான் வந்து மனசில் ஏற்றிக்கிட்டு அவங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நான் ஒரு 2-3 மணி நேரம் ஃபீல் பண்ணி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அட்லாஸ்ட் அந்த பாடி ஷேமிங் பண்ணவங்களுக்கான ரிசல்ட்டே இந்த பாடினால தான் வந்து முருகன்ற கேரக்டர் நான் இங்கே வந்து இன்டர்வியூ கொடுக்குற லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ பாடி ஷேமிங்ன்றது ஐ மீன் நான் பர்சனலாக மற்றவங்களுக்கும் யாருனா ஃபீல், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா ஃபீல் பண்ணாலும் கலரில் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குமே நான் தான் சொல்லுவேன், ஐ மீன் யூஆர் கோயிங் டு லிவ் ஃபார் யூ, ஸோ மற்றவங்களாக நீங்கள் வாழலை. ஸோ அதனால் பாடி ஷேமிங் இல்லை. பட் இந்த படத்தில் நீங்கள் கேட்கும்போது வந்து பாடி ஷேமிங்னா அந்த ஸ்டோரிக்கு நீடாக இருந்துச்சு. ஓகே ஓகே, ஸோ விச் இஸ் நீட் ஃபார் ஸ்கிரிப்ட். ஸோ அதனால் இட் கேன் பி நத்திங் ராங். ஸோ நம்ம வந்துட்டு நீங்கள் பாடி ஷேமிங் பற்றி பெருசாக எடுக்கல அப்படின்னா, இந்த போலீஸ் ட்ரைனிங் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன ஓடுறது குதிக்கிறதுலாம் இருக்கு இல்லையா, வெயூ லைக் அதுக்கு முன்னாடி எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க உங்களை வந்துட்டு? ஏன்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், இப்போ நிறைய பேர் அது ஒரு சில ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் இந்த விஷயங்கள் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடியே தயாராகணும் இல்லையா? சோ நீங்க எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? இல்ல இல்ல, ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ் நிறைய ஆடுவேன், 20-20 ஆடுற பிளேயர் நானு. ஓகே, சோ நான் நிறைய வந்து எவ்ரி சண்டேஸ் ஆடுவேன், அண்ட் ஐ மீன் மார்னிங் வீக்லி 2-2 ஆர் 3 வந்து ஸ்விம்மிங் போவேன் ரெகுலரா. மேபி எனக்கு வந்து அது கஷ்ட ஐ மீன் ரொம்ப கஷ்டமாலாம் தெரியல, ஓடுறதுலாம் ஓடிடுவேன். ஈவன் தமிழ் அண்ணன் வந்து எங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்கும்போது கிரவுண்டு ஓடிவான் கேட்டார், ஓடுவேண்ணா இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைனா. ஸோ அப்படிதான் எனக்கு இது வந்து பெரிய கஷ்டமாக தெரியல, கிரவுண்டு ஓடுறதெல்லாம் பெரிய டார்கெட்டாக தெரியல. ஸோ நாங்கள் வந்து அதான் யோசிச்சோம், என்னடா இது 1 மணி நேரம் ED-ங்கிறாங்க, அந்த வெயிலில் எப்படி ஓடுவாங்க, எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா நார்மலாக சூடு மண்ணில் நம்ம கை வச்சாலே வில் நாட் பி ஏபிள் டு, அந்த 1 மணி நேரம் அப்படின்னு நமக்கு டோ கட் பண்ணி அதை எடுத்தாலுமே கூட. பட் படத்தில் பார்க்கும்போது இட் வாஸ் லைக் என்னங்க எப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுவும் பர்டிகுலராக வந்துட்டு அந்த 5 டாய்லெட் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது அவர் லைக் டாய்லெட்டுங்கிறது ஒரு பேசிக் நெசசிட்டி அப்படிங்க அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதை பற்றி தமிழ் அந்த டைரக்டர் தமிழ் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு? எனக்கு நான் பர்சனலாக நாங்கள் கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, ஐ மீன் ஆஸ் அ ஃப்ரெண்ட்லி டாக்ல சொல்லியிருக்காரு. ஓகே, பட் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரிஞ்சுது எனக்கு, நீங்கள் சொன்ன ஃபீல் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டின் எல்லாமே எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது மைண்டில் ஓடிச்சு. ஓகே, ஸோ இப்படிலாம் இருந்திருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் பர்சனலாகவும் தமிழ் அண்ணன் வந்து எங்களுக்கு ஈவில் ஷேர் இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டுனா சொல்லுவார், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா சொன்னாங்களா? போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னு இல்லை, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் போலீஸ் இருங்க, அவங்க கால் பண்ணாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் இதுதான், லைக் ட்ரைனிங் வந்து சம்திங் நம்ம காலேஜாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கல்லூரி காலங்கள் போன மாதிரி இருக்க மாதிரி இந்த PRS-ன்றது வந்து என்னோட ஃப்ளாஷ்பேக் மெமரிஸ்க்கு போச்சு. ஸோ விச் இஸ் சம்திங் ரிலவெண்ட். சில பேர்லாம் கொஞ்சம் எமோட் ஆனாங்க, அடி இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நாங்கள்லாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. காலேஜ் மாதிரி இருந்துச்சுரா, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சம்திங் அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஓகே, சம்திங் ஏதோ பீப்புளை கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. உண்மையிலேயே பட் ஆனால் போலீஸ் ட்ரைனிங்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா நீங்க? இல்லை, நான் ஆக்சுவலாக ரொம்பலாம் இதை பத்தி கேள்விப்பட்டது இல்லை நான். பட் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் பர்சனலாக இது ரொம்பலாம் எக்ஸாக்டாக ரொம்ப இறங்கி போய் நான் கேள்விப்பட்டது இல்லை. தானாக்காரனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓகே, கார்த்திக் வந்து ஒரு ஐடி பையன் தான். ஸோ ஃப்ரம் 2009 to 2019 ஐடி பையன் தான் கார்த்திக். ஸோ 2011 நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சது தான், ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்படி தான் ஜேர்னி போச்சு கார்த்திக்கு. அண்ட் அகெயின் 2017 நான் தமிழ் சாரை மீட் பண்ணேன் ஒரு ஃப்ரெண்டு ஏடி மூலியமாக, அதுவும் கிரிக்கெட் மூலியமாக தான் தொடர்பாச்சு. ஏன்னா அந்த ஃப்ரெண்டு வந்து ஏடி அவர் ஒர்க் பண்ணவரையும் கூட கிரிக்கெட் ஆடுறவர். ஸோ அவர் தான் சொன்னார் இந்த கேரக்டருக்கு நீங்கள் மீட் வாருங்க அப்படின்னு. ஸோ அப்படி வந்த வாய்ப்பு தான் தானாக்காரன். ஸோ 17 அப்படியே ஃபாலோ அப் தான் தமிழண்ணா கூட, அண்ட் 19 ஷூட் போயிட்டோம். ஸோ பட் ஆனால் நீங்கள் வந்து ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து நடிக்கணும் அப்படின்னு உள்ள வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்களா, இல்லை உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஆக்டிங் பேஷன்? நான் நார்மலாக அந்த காலேஜ் டேஸ்லாம் நாங்கள் அந்த ஸ்கிட்சுவில் நிறைய போவோம். ஸோ அப்போ வந்து ஆக்டிங்குன்ற ஒன்று இருந்துச்சு. பட்டு 2011 நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க போகலாம் அப்படின்றப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கிருஷ்ணா அண்ட் தினேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நீ நல்லா இருக்க, நீ நடி உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அதாவது அந்த ஸ்கூல் டைமில் என்ன பார்த்தா ஸ்கூல் டாக்டர் நம்ம நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது வேறு, பட் நிஜ லைஃப்லேயே நம்ம பேஷனே இதை கம்ப்ளீட்டாக மாற்றுறதுன்ற வேறு. ஸோ அப்போ 2011 நாங்கள் முடிவு பண்ணத்தான் அது, ஸோ நடிக்கலாம் அப்படின்னா. ஸோ அது போயிட்டே இருந்துச்சு. அண்டு 2017 அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும் சொன்னேன், அப்புறம் அப்போ தான் எனக்கு கல்யாணமாக ஆச்சு. ஸோ நான் என் ஒய்ஃப்கிட்டையும் சொன்னேன் இந்த மாதிரி நடிக்க போகலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ வேறு ஓகே சான்ஸ் வரட்டும் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள். ஸோ 19 வந்துச்சு, அண்ட் தென் ஒரு போல்ட் டிசிஷன் எடுத்தேன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கான பலன் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீட்டில் என்ன சொன்னாங்க ஆக்சுவலி, ஹவு டிட் தே சப்போர்ட் யூ? 2019 எனக்கு வேலை இல்லை, அண்ட் அகைன் 3 எனக்கான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலி இல்லை நான் பாட்டு. ஸோ ஐ வாஸ் ரன்னிங் வித் மை ஃபாதர் ஃபேமிலி, ஐ மீன் ஃபாதர் பென்ஷன் அமௌண்ட் ஒன்லி. ஓகே. ஸோ என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணன் என் ஒய்ஃபு, ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தேவர் சப்போர்ட்டிவ் டு மீ. ஸோ சம்திங் இந்த பையனால் ஏதோ பண்ணுவான் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கை தான் முருகனாக வந்து நின்றுருக்கு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சிருக்கு. நிஜத்தில் வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது முருகன் வந்து ஒரு இன்னசென்டான ஒரு பையன், அவன் வந்து ரொம்ப இதுவாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. நிஜத்தில் கார்த்திக் எப்படி? நிஜத்தில் கார்த்திக் இன்னசென்ட்டே கிடையாது. ஸோ எல்லாருக்கிட்டேயும் ஐ மீன் ஐ வில் கீப் மை சரௌண்டிங் லைவ்லி. ஸோ இனிஷியலாக பார்க்குற பீப்புள்கிட்ட அப்படி கிடையாது. ஆனால் ரொம்ப ஜாலியான பையன் தான் கார்த்திக். ஸோ சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் கலாச்சிட்டு அப்படி சுற்றிட்டு நினைக்கூடிய என்னை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, மூஞ்சிக்கு வந்து ஆக்சுவலாக காமெடி பயங்கரமாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணி தான் இப்போ முருகன் கேரக்டரில் இன்னசென்ட் சேர்த்து வந்தேன். ஸோ இப்போ என்னென்னா இன்னசென்ட் நான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து லாங் டேர்மாக வந்து டோட்டலாக அகெயின்ஸ்டாக வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, என்ன மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா, லைக் இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மாதிரி எனக்கு ஒரு இல்லை ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர் பண்ணணும் சார். லைக் இப்போ ராட்சசனில் அந்த ஒரு லேடி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, சைக்கோத்தனமாக. ஸோ எல்லாரையும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் சார். ஓகே, ஸோ இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். இட்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு டேரக்டர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நீங்கள் பார்த்து இந்த டேரக்டர் இந்த டேரக்டரை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படின்னு. இப்போ ரீசெண்ட் டைமில் கேட்குறீங்களா? எனி டைம், யுவர் ஆல் டைம் ஃபேவரட்டாக இருந்தால் கூட ஓகே. எனக்கு இந்த டேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு டேரக்டர், அண்ட் இந்த டேரக்டரோட படத்தில் எனக்கு கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னா இந்த டேரக்டரை சொல்லுவீங்க? எனக்கு பாலு மகேந்திரா சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அண்ட் கேபி சார் பிடிக்கும். ஓகே, அண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் வெற்றிமாறன் சார், அவர் கூட எப்படின்னா ஒரு படம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. இப்போ தமிழ்
வெற்றிமாறன் சார் அப்படிங்கும் போது ஒரு ரா சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான இது பண்ணணும், அவர் நடிச்சு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, உங்களுடைய ஃபேவரட் மூவி அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க, என்ன கேரக்டர் சொல்லுவீங்க அப்படிங்களா? எனக்கு ஃபேவரட் வந்து ஆடுகளம் படம், ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட். அதில் வந்து தனுஷ் சாரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெகட்டிவ் சைடில் ஒருத்தர் ஏஜ் அவர் நேம் என்ன ஞாபகம் இல்லை, ஸோ அவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃபைன். இப்போது திடீர்னு வந்து இப்போது டாப்பில் இருக்க ஒரு ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் வந்து அட் அ டைமில் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க, லைக் வெற்றிமாறன் சார், கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் இன்னொரு டேரக்டர் மணிரத்னம் சார் வச்சுக்கோங்களேன், மூணு டேரக்டர் கால் பண்ணுறாங்க, நீங்கள் எந்த டேரக்டரோட இதுக்கு வந்து ஓகே சொல்லுவீங்க டக்குன்னு? இல்லை அதுதான் இப்போ தான் ஃபஸ்ட்டு படமே பண்ணியிருக்கேன், அதுக்கு இந்த கேள்வி ரொம்ப ஓவராக இருக்கு. இல்லைங்க அப்படிலாம் எதுவும் இல்லை, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிட்டு நடிக்க வேண்டியது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெற்றிமாறன் வந்து ஃபேவரட், அவரோட படத்தில் நடிக்கணும்னு சொன்னீங்க, ஆனால் நான் ஆப்ஷன் கொடுத்த உடனே வந்துட்டு இல்லை இல்லை யோசிக்கணும். நான் டெஃபினட்டாக வெற்றிமாறன் சார் சூஸ் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் க்ளோஸ் டு ஹார்ட் தான். ஸோ நீங்கள் எதனா ஒரு ஆப்ஷன் இல்லைன்றனால வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார் இப்போ நான் சொன்னதுனால வெற்றிமாறன் பாப்பார் அவர் பார்த்துட்டு வேணா ஆஃப்லைனில் எடிட் பண்ணிடுங்க. ஸோ அதர் தன் ஆக்டிங், கார்த்திக் வந்துட்டு வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பண்ணுவீங்க ஃப்ரீ டைம்? ஆப்வியஸாக கிரிக்கெட்டுங்க, சண்டே ஆனால் கிரிக்கெட். எனக்கு கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் முன்னே ஐடியில் ஒரு போகும்போது சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் கிரிக்கெட் போயிட்டு இருந்தேன். ஸோ கல்யாணம் ஆச்சு, ஒரு நாளாக மாறிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கிரிக்கெட் தான், சண்டேஸ் ஃபுல்லாக கிரிக்கெட் தான், ஃபுல்லாக கிரிக்கெட். இப்போ ஐபிஎல் வேற நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட ஃபேவரட் டீமு சிஎஸ்கே. சிஎஸ்கே ஃபேவரட் பிளேயர்னா யாரை சொல்லுவீங்க? லைக் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சொல்கிறேன், உங்களோட ஃபேவரட் பிளேயர் யார்? எனக்கு ஃபேவரட் பிளேயர் லாரா, கங்குலி அண்ட் சேவாக் பிடிக்கும். ஓகே அண்ட் தோனி. ஏன் கிரிக்கெட்குள்ளே போகணும்னு நீங்கள் நினைக்கல? உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கேட்குறேன், ஏன் அதுக்குள்ளே போகணும்னு நீங்கள் நினைக்கல? கிரிக்கெட்டு ஆசை இருந்துச்சுங்க, பட் இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்தளவு, எங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து அந்தளவு நாலேஜ் இல்லை, எப்படி எங்கே லூப் பண்ணணுன்ற ஐடியா இல்லை, பட் அது அந்த டைமில் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் பிடிக்கும்? சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். ஓகே சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். அண்ட் எடிட்டிங் ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணுவேன், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ண மாட்டேன், எது தெரிஞ்சது எடிட் பண்ணுவேன். ஓகே சொல்லுங்கள். பட் சினிமா சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஸோ இதை மாற்றி வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? நினச்சது இல்லை, பட்டு மேபி ஃபியூச்சரில் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம், சினிமாட்டோகிராஃபி மேலே இன்னும் டெப்த்தாக கற்றுக்கணும்னு ஆசை வரலாம். ஓகே யார் யார் உங்களோட ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர்? லைக் வே யூ கெட் பிசி ஸ்ரீராம் சாரா, நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, அதனால் நான் கேட்டுக்கிறேன் உங்களை. உங்களோட ஃபேவரட் பிசி சார் ஃபுல்லாக பிடிக்கும். இப்போ வந்து வேல்ராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை இப்போ நான் ஆல்ரெடி ஒரு மூவி பண்ணியிருக்கேன், ஸோ அது இன்னும் ஒரு ஷூட் ஒன் டே பெண்டிங் இருக்குது. அண்ட் அகெயின் இப்போ ரெண்டு மூணு ஆஃபர் வந்திருக்கு, பட் அது எட்டு ஃபைனலைஸ் தான். இந்த படம் மூலிமா இன்னும் வரும் நம்பர் தான். ஆமாம் சொன்ன மாதிரி தானாக்காரன் வந்து உண்மையிலே ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். முருகனோட கேரக்டர் வந்து பெரிய சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு டாட்ச் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Nivedhitha Property Management. Contact 766-700-8999.